எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வந்துட்டு ஹைரி நிஷா. நம்ம நாட்டில் எதுல ஃபர்ஸ்ட் இருக்கோ இல்லையோ, மாசுபடுத்தப்பட்ட நகரம் அப்படின்றதுல முதல்ல இருக்கு. காரணம், இங்க சுத்தி இருக்க தொழிற்சாலைகள். நீங்க வந்துட்டு திருவாரூர் பேக் சைட் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்கும். வீடுகளை விட அதுதான் அதிகமா இருக்கும். அங்க இருக்க மெயின் ரோட்ல பைக் காருங்களை விட கண்டெய்னர் லாரிஸோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. இது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஃபேக்டரிஸ் ஒரு ஓரமாலாம் இல்லை, அது வந்து நச்சு வாயுவை வந்துட்டு வெளியிடுது. அது மட்டும் இல்லாம புகையை வெளியிடுது. இது மக்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நுரையீரல போய் பாதிப்படைய வைக்குது. இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கே நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. காரணம், நமக்கு இயற்கை கொடுத்த தூய காற்றை வந்துட்டு நச்சு காற்றா மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பக்கிங்கான் கால்வாய் தெரியும், அது வந்துட்டு ஏற்கனவே மாசுபடுத்தப்பட்டுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க திருவொற்றியூர்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பங்குக்கு அவங்களோட வேஸ்டும் அப்படியே ஓபனா எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா அவங்க கலக்குறாங்க. அவங்க சுத்தி இருக்க மக்களை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. நீங்க டைம் வந்து அங்க போய் பாருங்க, அது எந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்குன்னு. அதே அளவுக்குதான் அங்க வாடுற மக்களோட நுரையீரலும் மாசு அடைஞ்சிருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னும் ஃபேக்டரிஸும் இல்ல வந்துட்டு துறைமுகமும் கட்டினாங்க அப்படின்னா இங்க மக்களால வாழ முடியாது. பெரிய பெரிய ஃபேக்டரிஸும் நச்சுவாயும் மட்டும்தான் இங்க இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் வேணாம், நம்மளும் வந்துட்டு எல்லா மக்களும் மாதிரி தூய காற்றை சுவாசிக்கணும்ன்றதுதான் நம்மளோட ஆசை. சோ இது நிறைவேறும் நான் வந்துட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பேசின ஹைரி நிஷா, அவங்க வந்து 10வது படிக்கிற ஒரு மாணவி, அவங்க வந்து இங்கே திருவொற்றியூரில் வாழ்ந்துட்டு இருக்க அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க நம்ம கூட சென்னை காலநிலை செயல்பாட்டு குழுன்றவங்க இளைஞர்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் கூட சேர்ந்து அறிவியல்பூர்வமாக சட்டப்பூர்வமாக பல இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம கூட சேர்ந்து வேலை பண்ணுறவங்க தான் இவங்க. இவங்களோட கோரிக்கை பார்த்தா இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே டச் பண்ணியாச்சு. முன்னாடி பேசினவங்க எல்லாமே அதானி துறைமுகம் வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே வாழற மக்களுக்கு அதை அன்றாடம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இது கூட இப்போ இருக்கிற நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற கனரக வாகனங்களோட எண்ணிக்கை என்னன்னு நமக்கு தெரியும், அதனால ஏற்படுற விபத்துகள் என்னன்னு நமக்கு தெரியும். அது இன்னும் இருமடங்கு ஆகிற அபாயம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம சுற்றுச்சூழல் இங்க வெளியில போய் சும்மா சுவாசிச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும் நம்ம இங்க விடுற மூச்சு காத்து எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் அங்க வரக்கூடிய துறைமுகத்தினால, அது பிரம்மாண்ட துறைமுகத்தினாலையும், அங்க சுத்தி இருக்கக்கூடிய வரக்கூடிய தொழிற்சாலைகள்னாலையும் இன்னும் எல்லாமே மாசடையக்கூடிய விஷயமா தான். ஓகே, சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் நம்ம பேசணும். நம்ம இங்க உட்காந்துருக்க இடத்துலயும் ஒரு சுற்றுச்சூழல், நம்மள சுத்தி ஒரு சூழல் இருக்கு. அப்பனா அங்க காட்டுப்பள்ளியில என்ன ஒரு முக்கியத்துவம்? காட்டுப்பள்ளின்றது வெறும் கிராமம் மட்டும் கிடையாது, அது வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற, நம்ம ஒட்டுமொத்த சென்னையுமே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தீவு. அது பேரியர் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அவ்வளவு நாலா பக்கமும் தண்ணியால சூழ்ந்து இருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட வங்கக்கடல் இருக்கு, ஒரு பக்கம் நம்மளோட கட்டளை ஆறு இருக்கு, ரெண்டு பக்கம் அதோட முகத்வாரங்கள் இருக்கு. ஸோ நடுவுல இருக்கிற இந்த தீவு ஒரு அரணா இருந்து நம்மளோட ஒட்டுமொத்த சென்னைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கு. ஒரு நமக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தினமும் நமக்கு வந்து 200 மில்லியன் லிட்டர் ஆஃப் தண்ணி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல, அப்படிப்பட்ட மணல் குன்றுகள், அலையாத்தி காடுகள், அவ்வளோ இயற்கை சூழல் இருக்கிற இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு துறைமுகம் நமக்கு தேவையா? இது ஒரு கேள்வி. அந்த துறைமுகம் வந்ததுன்னா, ஓகே, அந்த துறைமுகம் கட்டுறதுக்கு 53,000 கோடி போட போறாங்க. போட்டு நேரடி வேலை வாய்ப்புன்னு பார்த்தா வெறும் 1,500 வேலை வாய்ப்பு தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எதுவுமே ஒரு 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அங்க போனா நம்மளால ஒரு நாளைக்கு 10,000 மக்கள் அங்க மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி எந்த விதமான ஒரு முதலீடுமே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய துறைமுகம்? அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் யாருக்கான டெவலப்மெண்ட்? இந்த கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை தான், இங்க இருக்கிற தரம், வட சென்னையில இருக்கக்கூடிய வாழற தரம், தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய காத்து, இங்க இருக்கக்கூடிய நீர், நிலம், இதோட இருக்க மாசம் முதல்ல சுத்தப்படுத்தணும். இதை சுத்தப்படுத்தாம இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ அதுக்காக ஒரு சட்டத்துக்கு கீழே எடுத்துட்டு வராம புதுசா இங்க எந்த கம்பெனிஸும் வரக்கூடாது. இருக்கிற கம்பெனி
கம்பெனிஸ் எந்த விரிவாக்கமும் பண்ணக்கூடாது. அதுதான் எங்களோட கோரிக்கை. நன்றி, வணக்கம்.